அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் முதல் பாகம் பரஞ்சோதி யாத்திரை. கடவுள் காப்பாற்றினார். பரஞ்சோதி நினைத்தது சரிதான். சீவகையில் அமர்ந்திருந்தவர்கள் ஆயனச்சிற்பியும் அவரது மகள் சிவகாமியும் தான். மின்னல் மின்னுகிற நேரத்தில் மதயானையின் மீது ஓர் இளம்பிள்ளை வேலை எறிந்ததையும் யானை திரும்பி அவனை துரத்திச் சென்றதையும் பார்த்து அவர்கள் வியந்து போனார்கள். நல்ல சமயத்தில் அந்த வாலிபன் மட்டும் வந்து யானையை திருப்பியிராவிட்டால் நம்முடைய கதி என்னவாயிருக்கும் என்றால் சிவகாமி. பல்லக்கு சுக்கு நூறாகியிருக்கும் என்று ஆயனார். யார் இந்த வீர வாலிபன் தெரியவில்லையே என்றபடி யானை கடைசியாக நின்ற இடத்தின் அருகே சென்றார். அங்கே யானையின் காலில் மீதிபட்டு முறிந்து கிடந்த வேலையும் பரஞ்சோதி விட்டுப்போன மூட்டையையும் எடுத்துக்கொண்டு சீவகையிடம் வந்தார். மீண்டும் அவர்கள் சீவிகைக்குள் ஏற உத்தேசித்த சமயத்தில் சற்று தூரத்தில் குதிரைகள் அதிவேகமாக வரும் சப்தம் கேட்டு தயங்கி நின்றார்கள். நிலா வெளிச்சத்தில் முன்னால் இரண்டு வெண்புடவைகள் பாய்ந்து வருவதும் பின்னால் ஐந்தாறு குதிரைகள் தொடர்ந்து வருவதும் தெரிந்தன. முன்னால் வந்த குதிரைகளில் இரண்டு கம்பீர புருஷர்கள் ஏறி வந்தார்கள். மகேந்திர மகாபல்லவர் வாழ்க, திரிபுவன சக்கரவர்த்தி வாழ்க, குணபுர மகாராஜா வாழ்க, குமார சக்கரவர்த்தி மாமல்லர் வாழ்க என்ற கோஷங்கள் நாலாபுறமும் கேட்டன. ஆம், வெண்புறவைகள் முன்னால் வந்தவர்கள் மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய ஏக புதல்வர் நரசிம்ம பல்லவரும் தான். சிவகாமி ஆயனாருக்கு பின்னால் ஒதுங்கி ஞானத்துடன் நின்றாள். அவளுடைய விசாலமான கரிய கண்கள் மகேந்திர சக்கரவர்த்திக்கு பின்னால் குதிரை மீது வீற்றிருந்த குமார சக்கரவர்த்தியை நோக்கின. மகேந்திர சக்கரவர்த்தி, விஷயம் கேள்விப்பட்டு வந்தேன் ஆயனாரே. நல்ல வேளை, உங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லையே என்று கேட்டபடி குதிரை மீதிருந்து இறங்கினார். அந்த ஏகாம்பரர் அருளால் அபாயம் ஒன்றும் ஏற்படவில்லை பிரபு, ஒரு வாலிபன் வேலிருந்து காப்பாற்றினான் என்றார் ஆயனார். சரி, அந்த வாலிபன் யார், அவன் எங்கே சென்றான், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டார் குமார சக்கரவர்த்தி. ஆயனாரிடம் கேள்வி கேட்டாலும் அவரது கண்கள் மட்டும் சிவகாமியின் மீதே இருந்தன. சிவகாமியின் கண்கள் மட்டும் என்ன, அவைகளும் குமார சக்கரவர்த்தியின் கண்களோடு கலந்து யாரும் அறியாமல் ஆயிரம் செய்திகளை பேசிக் கொண்டிருந்தன. ஆயனார் கூறினார், அந்த வாலிபன் யாரென்றும் தெரியவில்லை, எப்படி போனான் என்றும் தெரியவில்லை. வேலை எரிந்ததும் அவன் மின்னலை போல் மறைந்து விட்டான். ஆனால் அப்படி மறைந்ததனாலேயே உயிர் தப்பி பிழைத்தான், தேசாந்திரம் வந்த பிள்ளையாக தோன்றியது என்றார் ஆயனார். சிவகாமியின் கையில் இருந்த முறிந்த வேலை பார்த்த நரசிம்மவர்மர், சிவகாமி இது என்ன என்று கேட்டுக்கொண்டே அவளிடமிருந்து வேலை வாங்கி கொண்டபோது அவளுடைய கை விரல்கள் சிவகாமியின் விரல்களை தீண்டி சிலுத்தது. அப்போது சக்கரவர்த்தி சிவகாமியை பார்த்து, குழந்தாய், உன்னுடைய ஆட்டம் என்று அற்புதமாய் இருந்தது, முழுமையும் பார்க்க முடியாமல் தான் போயிற்று, இடையூறு நேர்ந்து விட்டது என்றார். பின்னர் அவள் தந்தையை நோக்கி, ஆயனாரே, உம்முடன் பேச வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கின்றன, சீக்கிரத்தில் மாமல்லபுரம் வருகிறேன், இப்பொழுது ஜாக்கிரதையாய் போய் சேருங்கள் என்று அனுப்பி வைத்தார். பின் மகேந்திர பல்லவர் தமக்கு பின்னால் நின்ற வீரர்களில் ஒருவனை சைகையினால் கூப்பிட்டு, வெளியூரிலிருந்து புதிதாக வந்த இளைஞன் யாராயிருந்தாலும் இன்றிரவு அவனை பிடித்து வைத்திருந்து நாளைக்கு அரண்மனைக்கு அழைத்து வர வேண்டும், நகர்காப்பு தலைவனுக்கு இந்த கட்டளையை உடனே தெரியப்படுத்து என்று ஆக்ஞாபித்தார். பிறகு சக்கரவர்த்தியும் குமாரரும் குதிரையில் ஏறி அங்கிருந்து விரைந்தார்கள்.